உலவண்டா யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் சொசைட்டி, அதாவது நம்ம கிராமத்தில் எப்படி பால் வாங்குறாங்க, ஒவ்வொரு கடையாக அந்த கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சொசைட்டின்னு சொல்லுவாங்க, அந்த சொசைட்டியில் எப்படி பால் வாங்குறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நம்ம தெளிவாக காட்ட போகிறோம். ஸோ இங்கிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததான் நம்ம நகரத்துக்கு எல்லா பக்கமும் இந்த பால்கள்லாம் கொண்டு சேர்க்கப்படுகிறது. ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள சொசைட்டிக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் பார்த்திங்கன்னா கேனு, அதாவது பால் வாங்குறது. இந்த கேனில் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலெலாம் ஊற்றுவாங்க, கொஞ்சம் ஃபில்ட்ரு வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாலை ஊற்றி ஒரு கேனை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் தான் சென்ட் பண்ணுவாங்க. அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயிங் மிஷின், அதாவது எடை போடும் மிஷின். இந்த வெயிட் மிஷினில் தான் வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் கணக்கில் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேஜிலேயும் இருக்குது, லிட்டர்லேயும் இருக்குது. எவ்வளோ பால் ஊற்றுறாங்க அப்படிங்கிறது லிட்டரில் காய்க்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அளவுகள், நம்ம யாராவது வெளியே பால் கேட்குறாங்க அப்படின்னு இது பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபுல் செட்டப், ஒரு பால் கடையில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ பால் வாங்குறாங்க பார்த்திங்களா, அதை வந்து சோதனை பண்ணணும் எப்படி இருக்குது என்னங்கிறத. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மிஷின் வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு மிஷினு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த பச்சை கலர் பார்த்திங்கன்னா அது பாலை வந்து நல்லா கலக்கி கொடுக்கும். இந்த பக்கம் இருக்க மிஷின் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலை சுத்தமாக தரமாக டெஸ்ட் பண்ணி கொடுக்குற மிஷின். எப்படி வந்து எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ எஸ்என்எஃப் இருக்குது அப்படிங்கிறத அதை நம்ம வர வர தெளிவாக பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பால் கொண்டு வரோம். கொண்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அந்த டெஸ்டிங் எடுத்துக்குவாங்க, அந்த பால் டப்பாலேருந்து அதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அப்படி இது பண்ணிடுவாங்க. இப்போ வந்து அவங்க பால் ஊற்றுனாங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ லிட்டர் வந்து அதில் வருது அப்படிங்கிறத. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொரு லிட்டராக நம்ம அளந்தளந்து ஊற்றிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இதெல்லாம் இல்லை, டெக்னாலஜி வைஸ் படி பார்த்திங்கன்னா அதில் லிட்டர் வந்து தெளிவாக காமிச்சிடும், 3.1 லிட்டர் அப்படிங்கிறது. கேஜிக்கு வேணாலும் கேஜிக்கு மாற்றிக்கலாம். நம்ம இப்போ லிட்டரில் வச்சிருக்கனால எல்னு காமிச்சது பாருங்க, L 3.1 அப்படின்னா 3.1 லிட்டர். ஸோ அது வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டு சாம்பிள் எடுத்த இந்த பாலை இந்த மிஷினில் வச்சு நல்லா கலக்கிடுவாங்க. இந்த மிஷின் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கறக்காக. இந்த ரைட் சைடில் இருக்க மிஷினை நல்லா பால் கலந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டுங்க. அதில் வந்து நம்ம என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா பாலை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். 30 செகண்டுங்க இதுக்கான டெஸ்டிங் டைமு. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது என்ன வகையானது, மாடா எருமையா எந்த பால் அப்படின்னு சொல்லி, பஃபல்லோ கவ் அப்படிங்க தெளிவாக காமிச்சு, ஒரு டெம்பரேச்சர் காமிச்சிருங்க. உங்களுக்கு தெளிவாக பார்த்தாவே தெரியும் இது நார்மல் டெம்பரேச்சர் தான், 38.6 40க்கு மேலே போச்சுன்னா ஹை டெம்பரேச்சர், மாட்டு காய்ச்சல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். 30 செகண்ட் ரிசல்ட் வந்துச்சு. ஓ சரிங்க. இப்போ இதில் ஃபேட்டுங்க, ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃபேட்டு, அடுத்ததாக இருக்கிறது எஸ்என்எஃப், கீழே மூணாவது வந்து இதில் டீன் இருக்கிறது டென்சிட்டி, பீன் இருக்கிறது ப்ரோட்டீனு, எல்லுங்கிறது வந்து லாக்டோது, டபிள்யூ இருக்கிறது வாட்டர் பர்சன்டேஜ். இது நார்மலாக இது அப்படியே கம்ப்யூட்டர். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இளங்கரவி பால் இது. ஓ சரிங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? 2.3 வருது இல்லைங்களா, அது டென்சிட்டி 27.6 வருது பாருங்க. இளங்கரவையில் தான் வரும். ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அந்த டென்சிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சு குறைய ஆரம்பிச்சு. இதர சத்து. ஓகே. இந்த எஸ்ங்கிறது பதினஞ்சு வரைக்கும் வரலாம் வாட்டர் பர்சன்டேஜ் நார்மலா. அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா
அதாவது வந்து கருப்பு சட்ட மாடுனா 11-15 வரைக்கும் வரும். செவல மாடுனா 5-10 வரைக்கும் வரும். செவல மாடு 10 மேல போச்சுன்னா வாட்டர் பர்சன்டேஜ் அர்த்தம். கருப்பு சட்டையில வந்து 15 மேல இருந்துச்சு அப்படின்னா அது வாட்டர் பர்சன்டேஜ். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஸோ எந்த மாதிரி பால் வாங்குறாங்க, அது எப்படி நகரத்துக்கு வருதுங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்க விரும்பணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்டு பயனுள்ளதாக இருக்கும். உலோண்டா சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க, நன்றி.